சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. மொத எரர் குவஸ்டின் சரியா, எப்படி அப்ரோச் பண்ணணும், சென்டென்ஸை பிடிக்கணும், சென்டென்ஸை பிடிச்சிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக எரர் வெளியே வந்து காமிக்க போகுது. சரி, ஹீ சப்ஜெக்ட் ஹேஸ் வெர்ப், சரியா, ஹீ சப்ஜெக்ட் ஹேஸ் வெர்ப். சரி, ஹேஸ் வந்தால் வி த்ரீ வரும், ஹேஸ் தனியாக வரலாமா, ஹேஸ் தனியாக வரலாமா? ஹீ ஹேஸ் அ கார் ஹேஸ் வந்தால் மோஸ்ட் கேசஸில் வி த்ரீ தான் வரும். சம்டைம்ஸ் ஹேஸ் எப்படி வரும், ஹேஸ் எப்படி வரும், ஹேஸ் மட்டும் தனியாக வெர்பாக வரும். சென்டென்ஸை பிடிச்சிட்டு கூட சேர்ந்து கொஞ்சம் கான்செப்டும் அப்படியே சேர்த்து சொல்லித்தர போகிறேன். சரியா, இங்கே வந்த உடனே டவுட் என்ன வரும் அப்படின்னா, ஹேஸ் ஏன் தனியாக வந்திருக்கு, ஹேஸ் தனியாக வரலாம். அப்படி வந்துச்சுன்னா அர்த்தம் என்னது, ஹேஸ் மட்டும் இல்லை, ஹேஸ் ஹாவ் ஹேடு எதுனாலும் சரி தான். சரியா, ஹேஸ் ஹாவ் ஹேடு தனியாக வரலாம். தனியாக வந்து என்ன அர்த்தம், அவனிடம் ஒரு கார் இருந்தது, அவன்கிட்ட ஒரு கார் இருக்குது. ஹேஸ் ஹாவ் ஹேடு தனியாக வந்துச்சு அப்படின்னா நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுது. நாம் ஒரு விஷயத்தை வச்சுருக்கோம், ஒரு விஷயத்துக்கு சொந்தக்காரங்க, ஒரு விஷயத்துடைய பொசஷன் அப்படின்னா ஹேஸ் ஹாவ் ஹேடு தனியாக வரும். ஹேஸ் ஹாவ் ஹேடு தனியாக வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் தான், இதை வச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஹீ ஹேஸ் ஆர்டிக்கல் பின்னாடி என்ன வரணும், நவுன் வரணும். இதாக இருக்கு நவுன், எப்படிப்பட்ட கார்னர், சாஃப்ட் கார்னர், எப்படிப்பட்ட கார்னர், சாஃப்ட் கார்னர். சரியா, அவன்கிட்ட ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது அப்படி சொல்கிறது, அவன்கிட்ட ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குதுன்னு சொல்கிறது. சரியா, ரைட். ஃபார் என்னதுமா, ஃபார் என்னது, ப்ரப்போசிஷன், ஃபார் ப்ரப்போசிஷன். பின்னாடி என்ன வரணும், நவுன் வரணும். த என்னது ஆர்டிக்கல், பின்னாடி நவுன் வரணும். புவர் என்னது, புவர் என்னது, புவர். த போட்டு அப்ஜெக்டிவ் வந்திருக்கு, சாரி ஆன்சரை சொல்லிட்டேனா, ரைட். புவருங்கிறது அப்ஜெக்டிவ், ஹீ இஸ் அ புவர் பர்சன், எப்படிப்பட்ட பர்சன், புவர் பர்சன், புவருங்கிறது அப்ஜெக்டிவ். சரி, என்ன வந்திருக்கு, த பிளஸ் புவர் வந்துருக்கு, த பிளஸ் அப்ஜெக்டிவ் வந்திருக்கு. ஃபார் ப்ரொபோஷன் பின்னாடி நவுன் வரணும், தெரியலை நவுனை, த ஆர்டிக்கல் பின்னாடி நவுன் வரணும், புவர் அப்ஜெக்டிவ் யாரை பற்றி சொல்லுதுன்னு தெரியும். சரியா, ஆக்சுவலாக எப்படி வந்திருக்குன்னா, த போட்டு அப்ஜெக்டிவ் வந்திருக்கு. த போட்டு அப்ஜெக்டிவ் வந்துச்சுனாலே த ப்ளஸ் அப்ஜெக்டிவ் ப்ளஸ் பீப்புள்னு அர்த்தம். அந்த பீப்புளை எழுத மாட்டாங்க, அதுதான் பிரச்சனையே. த போட்டு அப்ஜெக்டிவ்னா த ப்ளஸ் அப்ஜெக்டிவ் ப்ளஸ் பீப்புள் புரிஞ்சுக்கிறது, அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். த அப்ஜெக்டிவ்னா த ப்ளஸ் அப்ஜெக்டிவ் ப்ளஸ் பீப்புள்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். சரியா, அப்போ த புவர்னா என்ன அர்த்தம், இது த இது அப்ஜெக்டிவ், இப்போ என்ன பண்ணணும், த புவர் பீப்புள் தான் அர்த்தம், பீப்புள் தான் அர்த்தம். சரியா, த புவர் பீப்புள் தான் அர்த்தம். சரி, இப்போ சொல்லு, த ஹூ கரெக்டாக தப்பு, இஸ் வெர்ப் ஃபைனைட் வெர்ப். சரியா, இது ஒரு ஃபைனைட் வெர்ப், இது ஒரு ஃபைனைட் வெர்ப், ரெண்டு ஃபைனைட் வெர்ப், ரெண்டு ஃபைனைட் வெர்ப், சென்டென்ஸ் முடியுது. இது ஒரு ஃபைனைட் வெர்ப், இது ஒரு ஃபைனைட் வெர்ப், ரெண்டு ஃபைனைட் வெர்ப், ரெண்டு ஃபைனைட் வெர்ப்னா ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கணும். எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது, ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்குது, அப்போ இன்னொரு சப்ஜெக்ட் வேணும். இது என்னது, சப்ஜெக்டிவ் கேஸ் போடணும். ஹூவா ஹூமா அப்படின்னு பார்த்துருக்கோம், இப்போது வேறு ஒன்றும் இல்லை, ஹூ வருமா இல்லை ஹூம் வருமா அப்படின்னு பார்த்துருக்கோம். ரெண்டு ஃபைனைட் வெர்பு, ரெண்டு சப்ஜெக்ட் வேணும், ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, இன்னொரு சப்ஜெக்ட் வேணும். இப்போ சப்ஜெக்டிவ் கேஸ் ஹூ, 12வது வீடியோவோ 13வது வீடியோவோ ஏதோ ஒரு நம்பர், ஹூ வர்சஸ் ஹூம் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். தயவு செஞ்சு முன்னாடி இருக்கிறத பார்த்துட்டு வந்துடு, முன்னாடி இருக்கிறத பார்த்துட்டு வந்துரு, இல்லைன்னா இது புரியாது. சரியா, சரி, இந்த ஹூங்கிற வார்த்தை எதை குறிக்குது, பீப்புளை குறிக்குது. ஹூங்கிற வார்த்தை பீப்பு
பிள்ளை குடிக்குது. முந்தின வார்த்தையை குடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஹூன்ற வார்த்தை யார் குடிக்குது? பீப்புள். சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலரா ப்ளூரலா? ப்ளூரல். அப்போ என்ன போடணும்? இங்கே இஷு போடக்கூடாது, ஆர் போட்டிருக்கும். சரியா? இப்போ இங்கே ஒரு தப்பு இருக்கு, இங்கே ஒரு தப்பு இருக்கு. அடுத்தது த ஆர்டிக்கல் பின்னாடி நவுன், விக்டிம்ஸ் நவுன் கரெக்டாக வந்திருக்கு. ஆஃப் ப்ரிபோசிஷன் நவுன் வரணும், த ஆர்டிக்கல் பின்னாடி நவுன் வரணும். நவுன் எது? சொசைட்டி நவுன். டிஒயில் முடிச்சா நவுன். சரி, ப்ரெசன்ஸ் என்னதுமா? ப்ரெசன்ஸ் இஎன்சிஇ ஏஎன்சிஇ இதுலாம் முடிஞ்சா அதுக்கு பேர் நவுன். அப்படி தானே? இஎன்சிஇ ஏஎன்சிலாம் முடிஞ்சா நவுன். இஎன்டி ஏஎன்டியில் முடிஞ்சால் அது அட்ஜெக்டிவ். இன்டெலிஜென்ஸ் நவுன், இன்டெலிஜென்ட் அட்ஜெக்டிவ் சொல்லியிருக்கேன்ல, இன்டெலிஜென்ஸ் நவுன், இன்டெலிஜென்ட் அட்ஜெக்டிவ். இஎன்சிஇலேயோ ஏஎன்சிலேயோ முடிஞ்சால் அது நவுன். இஎன்டி இல்லை ஏஎன்டியில் முடிஞ்சால் அது என்னது? அட்ஜெக்டிவ். சரி, ஆஃப் த ப்ரெசன்ஸுங்கிறது நவுன், சொசைட்டிங்கிறது நவுன். சரி, ஆஃப் த ப்ரெசன்ஸ் சொசைட்டி கரெக்டாக தப்பா? ஆஃப் த ப்ரெசன்ஸ் சொசைட்டி கரெக்டாக தப்பா? தப்பு. என்ன பண்ணும்? ஆஃப் த ப்ரெசன்ட் சொசைட்டின்னு போடணும். ஏன்? இஎன்சியில் முடிஞ்சிருந்தா நவுனு, இஎன்டியில் முடிஞ்சிருந்தா அது என்னதாக இருக்கும்? அட்ஜெக்டிவ் ஆகிருக்கும். சரி, எப்படிப்பட்ட சொசைட்டிமா? ப்ரெசன்ட் சொசைட்டி. எப்படிப்பட்ட சொசைட்டி? ப்ரெசன்ட் சொசைட்டி. ப்ரிபோசிஷன் இந்த இருக்கு நவுன், ஆர்டிக்கல் இந்த இருக்கு நவுன், அப்ஜெக்டிவ் எந்த நவுனை பற்றி சொல்லுது, சொசைட்டியை பற்றி சொல்லுது. எத்தனை யாரும் கண்டுபிடிச்சோன்னா இங்கே ஒன்று அங்கே ஒன்று. சரியா? இது அப்படியே மைண்டில் வேகமாக போட்டிங்கன்னா 30 செகண்டில் க்வெஸ்சன் ஆன்சர் வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? எரர் 100% ஆஃப் த டைம் சால்வ் பண்ணுவோம், க்வெஸ்சன் மிஸ்ஸே ஆகாது. இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் பார்க்கும்போது சில பேருக்கு நல்லா தான் இருக்கும். என்ன பண்ணிடுவேன்? க்வெஸ்சனை ஓப்பன் பண்ண உடனே தேடுறது, அப்படியே ரேண்டமாக தேடுறது. அப்படியே ஏதாவது தெரியாத வார்த்தைகள் இருந்துச்சுன்னா அதை எரர்னு குடிக்கிறது. ஏதாவது தப்பாக இந்த மாதிரிலாம் பக்கத்தில் பக்கத்தில் வராது அப்படின்னு தெரிஞ்சால் தப்புன்னு குடிக்கிறது. அப்படி பண்ணக்கூடாது, சிஸ்டமேட்டிக்காக போகணும். சரியா? மேலேருந்து சிஸ்டமேட்டிக்காக போகணும். சரி, அடுத்தது கீழே செகண்ட் சென்டென்ஸ் ஒன்று புரிஞ்சுக்கோங்கம்மா. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கரெக்ஷன் கொடுக்கும்போது பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும்னா, 40 க்வெஸ்சன் கரெக்ஷன் கொடுக்கணும், 40 மெயின்ஸ் க்வெஸ்சன் கரெக்ஷன் கொடுக்கணும்னா நான் கிளாஸு நடத்தி முடித்தவங்களுக்கு, இவன் பார்த்துட்டு இருக்கிறது கிளாஸ். சரியா? கிளாஸ் நடத்தி முடித்தவங்களுக்கே 40 க்வெஸ்சன் கரெக்ஷன் கொடுக்கணும்னா 2.5 மணி நேரம் ஆகும். சரியா? ஒரு மெயின்ஸ் க்வெஸ்சன், ப்ரிலிம்ஸ் க்வெஸ்சன்னா ஒரு 1 மணி நேரம் வச்சுக்கும். கிளாஸு முடித்தவங்களுக்கு க்வெஸ்சன் ரொம்ப ஈஸின்னு சீக்கிரம் முடிச்சிருக்கும், 1.5 மணி நேரத்தில் சில நேரம் 20 நிமிஷத்தில் கூட முடிக்கும். க்வெஸ்சன் ரொம்ப ரொம்ப ஈஸின்னா. சரியா? நாம் 2 க்வெஸ்சன் பார்த்தாலும் 20 க்வெஸ்சன் பார்த்தாலும் கான்செப்ட் தான் முக்கியம். சரியா? 1 க்வெஸ்சன் நான் படித்தாலும் உருப்படியாக படிக்க அப்படின்னு தெரியும். சரியா? 10 க்வெஸ்சன் நம்ம பார்த்தாலும் என் மெயின்ஸ் கிளாஸில் திரும்ப திரும்ப சொல்லுவேன், 40 க்வெஸ்சன் கொடுக்க முடிக்க 2.5 மணி நேரம் ஆகும், எனக்கு கிடைக்கிறது 1 மணி நேரம் தான். இந்த 1 மணி நேரத்தில் 10 க்வெஸ்சனோ 15 க்வெஸ்சனோ தான் பார்ப்போம், ஆனால் பார்க்குறத தெளிவாக பார்த்துருக்கணும். அதே தான் நம்ம பண்ண போகிறோம். எத்தனை க்வெஸ்சன் பார்க்குறோம்னு முக்கியமே கிடையாது, அப்ரோச்சும் முக்கியம், கான்செப்டும் முக்கியம். எனக்கு ஞாபகம் இருக்குது, நிறைய பேர் இங்கிலீஷ் படிக்கிறது உண்டு, ஒருத்தர் சொல்லுவார், க்வெஸ்சனுக்கும் ஆன்சருக்கும் நடுவில் நீ என்ன படிக்கியோ அதுதான் நாலேஜ். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் க்வெஸ்சனுக்கும் ஆன்சருக்கும், இது க்வெஸ்சனு டக்குன்னு இங்கே 6 வரும், இங்கே ப்ரெசன்ட் வரும்னா மாற்றிடலாம், அது ஆன்சர். இது ரெண்டுக்கும் நடுவில் என்னதுதான் படிச்சியோ அது எல்லாமே என்னதுதான் படிக்கிறது. சரிங்க? ஸோ க்வெஸ்சன் கம்மியாக இருக்கேன்ட்டு கவலைப்படாதீங்க, நிறைய கவர் பண்ண போகிறோம், நிறைய கவர் பண்ண போகிறோம், முழுசாக கவர் பண்ண போகிறோம். சரி, அடுத்து போவோம். வெர்ப் ஹாவ் ஃபாலன். ஹாவுக்கு பின்னாடி V3 தான் வரணும், ஃபாலன் V3. சரி, சப்ஜெக்ட் இது, சப்ஜெக்ட் இது என்னது, ஆஸ் வெல் ஆஸ் என்னது, வித் சொல்லியிருப்பேன், வித் அலாங் வித் டுகெதர் வித்
as well as அப்புறம் in addition to எல்லாமே prepositions prepositions பின்னாடி என்ன வரும் prepositionக்கு பின்னாடி என்ன வரும் noun வரும் அந்த நவுனுக்கு பேர் prepositional object சம்ங்கிறத prepositional object எடுக்க போகிறோம் சம்மனு நீ எடுத்தாலும் சரிதான் சம் ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஸ்னு முழுசாக எடுத்தாலும் சரிதான் சம்ங்கிறத நம்ம ப்ரொபோஷனல் ஆப்ஜெக்டாக எடுத்துக்கிறோம் சரியா சம்னா சம் ஃப்ரெண்ட்ஸ் சம்னா சம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ப்ரொபோஷனல் ஆப்ஜெக்டாக எடுத்துக்கிறோம் ஆஃப் ப்ரொபோசிஷன் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப ப்ரொபோசிஷனல் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் இல்லை சம்மு ப்ரொபோஷனல் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் இல்லை இது சப்ஜெக்ட் இவங்க தான் சப்ஜெக்ட் ரீத்து தான் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் சிங்குலர் சப்ஜெக்ட் சிங்குலர் அப்போ என்ன போடணும் ஹாஸ் ஹாஸ் ஃபாலன் இன் லவ் இது சிங்குலர் அதனால என்னதான் போடணும் ஹாஸ் தான் போடணும் இந்த பாரு சில விஷயங்கள் இருக்கு சரியா அதுக்கு அந்த ஃபிக்ஸான ஃப்ரேஸ் தான் வரும் சரியா ஐ ஹாவ் ஃபாலன் இன் லவ்னு தான் சொல்லுவோம் வேற எந்த வார்த்தையும் யூஸ் பண்ண மாட்டோம் சரியா வேற எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம் என்ன சொல்லுவோம் ஐ ஹாவ் ஃபாலன் இன் லவ் விழுந்துட்டேன் காதலில் விழுந்தேன் தானே சொல்லுவாங்க காரணத்தோடு தான் சொல்கிறாங்க சரியா தமிழ்லேயும் அப்படி தான் வரும் இங்கிலீஷ்லேயும் அப்படி தான் வரும் ஃபாலன் அப்படிங்கிற வார்த்தை தான் வரும் ஃபாலன் இன் லவ் தான் வரும் வேறு வார்த்தைகள் பயன்படுத்த மாட்டோம் இது நம்ம நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள் பின்னாடி கிளாஸ்லேயும் பார்ப்போம் சில விஷயங்கள் கூட இந்த இடத்துல இந்த சிச்சுவேஷனில் இந்த வார்த்தைகள் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி இது ஒன்று ஹேஸ் ஃபாலன் இன் லவ் இன் ப்ரொபோஷன் லவ் ப்ரொபோசிஷனல் ஆப்ஜெக்ட்